ஹாய், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக த இந்து நியூஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான நியூஸ் பேப்பரை, அதாவது செப்டம்பர் 14, 2022 நியூஸ் பேப்பரை அனலைஸ் பண்ணலாம், சென்னை எடிஷனோடது. ஸோ நான் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லா நியூஸோட பேக்ரவுண்ட் அனாலிசிஸ், எடிட்டோரியல் அனாலிசிஸ், டெய்லி ஒரு எம்சிக்யூ, ஓகேங்களா, மேப்பிங் பேஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கும் இதெல்லாம் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ முடிஞ்சளவுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும் எனக்கு டெய்லியுமே இதை மாதிரி வீடியோ போடுறதுக்கு. ஸோ இன்றைக்கான அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எம்சிக்யூவை பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எம்சிக்யூ என்ன அப்படின்னா, இன்றைக்கான எம்சிக்யூ என்ன அப்படின்னா, அட்டல் இன்னோவேஷன் மிஷனை செட்டப் பண்ணுறது எந்த இதில் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இது யார் செட்டப் பண்ணது அப்படின்ட்டு 2019 கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வருஷத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷனே ஆல்மோஸ்ட் கொண்டு வந்தாங்க. மிகப்பெரிய லெவலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மிஷன் இது. செட்டப் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நீத்தி ஆயோ, ஓகேங்களா. ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து சி, ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னா, இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் கண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரினர்ஷிப்பையும் அப்புறம் இன்னோவேஷன், ஓகேங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னோவேஷன்னா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்காக, ஓகேங்களா. அதாவது புதுசு புதுசாக வந்து, அதாவது என்ன அப்படின்னா, ரீசர்ச் ஆராய்ச்சி வந்து அதிகமாகணும் அப்படின்றதுக்காக என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து நிறைய ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ரிசர்ச்சை வந்து, இந்த மாதிரி இன்னோவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷனை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. கொண்டு வந்தது யார் அப்படின்னா நீத்தி ஆயோக், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதை வந்து அதையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷனை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷனை கேட்டு அது சம்மந்தமான என்ன கேட்பாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியை கேட்பாங்க, ஓகேங்களா. எய்தர் இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை என்ன அப்படின்னா இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப்னு தப்பாக மினிஸ்ட்ரியை கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம, இதெல்லாம் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நோட்ஸ் தான், ஓகேங்களா. நம்ம எந்த அளவுக்கு நோட்ஸை க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை எப்படி நோட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் கீழே வர்ற ஸ்கீம் எல்லாத்தையும் அந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து நோட்ஸ் பண்ணிகிட்டே வரணும், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர், ஸோ அது கீழே வரக்கூடிய எல்லா ஸ்கீமையும் நான் பாருங்கள் ஒன்றுனா பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸி ஆகிடும், ஓகேவா. ஸோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சரில் வர்றது எல்லாமே ஒரு இடத்துல நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ நான் எனக்கு என்ன அப்படின்னா ரிவிஷனுக்கும் ஈஸியாகும், ஞாபகமும் ஈஸியாக வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நம்ம அட்டென்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் கீழே வருது, ஓகேங்களா, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதிலலாம் வரல. ஸோ வராததை நான் வந்து என்ன அப்படின்னா அதை விட்டுருக்கேன். ஸோ பட் வர்றதை வந்து அங்கங்கே போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஜன்தன் யோஜனா எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், முடிஞ்சு, புரியுதுங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த க்வெஸ்சனை எடுத்தேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மினிஸ்ட்ரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அந்த மினிஸ்ட்ரி கீழே உங்களோட நோட்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீத்தி ஆயோக் வந்துச்சு இல்லையா. ஸோ அது கீழே என்ன வருது, அட்டல் இன்னோவேஷன் மிஷன், ஓகேங்களா, கீழே இருக்கணும். ஸோ நீத்தி ஆயோக் வேறு ஏதாவது பண்ணுது அது கீழேயே இருக்கணும், ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல வந்து நீத்தி ஆயோகோட ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துடணும், ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர், ஸோ பார்த்திங்க அப்படின்னா கிசான் கிரெடிட் வரும், பிஎம் கிசான் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல கொண்டு வர்றப்போ நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப் பேஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு சவுத் அமெரிக்கா மேப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கை கொடுக்குறேன், ப்ளஸ் என்ன அப்படின்னா டைம் ஸ்டாம்ப்பும் கொடுத்துருக்கேன் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து எதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பவுண்ட்ரிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், கிராஸ்லேண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா மவுண்டன் பீக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெசர்ட்ஸ்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இதோட முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வந்து கம்ப்ளீட் சவுத் அமெரிக்கா மேப்பை ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட்ஸு பிளாட்டியோ. ஸோ டெசர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் சொல்லியிருக்கேன், இது கண்ட்ரிஸ் மறுபடியும் ஒரு வாட்டி ரிவிஷன் போகலாமா? ஸோ வெனன்சுலா, கயானா, ஓகேங்களா, சரினாம், ஃப்ரெஞ்ச் கயானா, இது பார்த்தீங்க அப்படின்னா கொலம்பியா, ஈக்வடார், பெரு, இது சிலி, அர்ஜென்டினா, அதுக்கப்புறம் வந்து இது என்னென்ன பொலிவியா, அதுக்கப்புறம் பராகுவே, உருகுவே, பிரேசில். ஓகேங்களா? இது வந்து கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து ரெண்டு டெசர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாமா டெசர்ட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பட்டகோனியன் டெசர்ட். ஓகேங்களா? இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டெசர்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்று. லொக்கேஷன் கேட்குறது வந்து ரொம்ப ரேர் தான், பட் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த பட்டகோனியன் டெசர்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ பட்டகோனியன் டெசர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏன் டெசர்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஜியாகிரஃபி வைஸில் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அர்த்தில், ஓகேங்களா, இது ஈக்குவேட்டர் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்லி விண்ட் இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன இருக்கும்? ஈஸ்டர்லி விண்ட். அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்லி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன விண்ட்ஸ் இருக்கும்? வெஸ்டர்லி விண்ட்ஸ். ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அந்த இதுக்கப்புறம் வெஸ்டர்லி விண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்கள் ஜியாகிரஃபியில் வந்து இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த பட்டகோனியன் டெசர்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேற்று உங்களுக்கு சொன்னேன் ஆண்டிஸ் மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்ன இருக்கும்? ஆண்டிஸ் மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைட்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா விண்டு வர்றப்போ, ஓகேவா, விண்டு வர்றப்போ இந்த மவுண்டெயின் மேலே ரைஸ் ஆகும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது மவுண்டெயின் இருக்குது, ஆண்டிஸ் மவுண்டெயின் வைங்க. இதை விண்ட்வர்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, இதை லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடு வந்து விண்ட்வர்ட், இந்த சைடு லீவர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து விண்டு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விண்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மவுண்டெயின் மேலே ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரைஸ் ஆகிறப்ப என்ன ஃபார்ம் பண்ணுன்னா க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணி என்ன என்ன வரும் அப்படின்னா அதிகமான ரெயின்ஃபால் காசம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு, அதாவது இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் இந்த 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 ஹேர் வந்து இதை இங்கெல்லாம் மாய்ஸ்சரை லூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே எப்படி பாஸ் ஆகும் அப்படின்னா ட்ரையாக பாஸ் ஆகும். ஓகேங்களா? இங்கே எந்த மாய்ஸ்சருமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல வீசக்கூடிய காற்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ இது ஒரு காரணம் எதுக்காக அப்படின்னா டெசர்ட் ஃபார்மேஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற டெசர்ட்டை வந்து ரெயின் ஷேடோ டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன டெசர்ட்? ரெயின் ஷேடோ டெசர்ட். ஸோ பட்டகோனியன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெயின் ஷேடோ டெசர்ட் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவில் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த பட்டகோனியன் டெசர்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாமா டெசர்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ட்ரையஸ்ட் டெசர்ட் இன் த வேர்ல்டு. ட்ரையஸ்ட் டெசர்ட் அப்படின்னா ரொம்ப வந்து வறட்சி, அதாவது என்ன அப்படின்னா டெசர்ட்னாலே என்ன அப்படின்னா பயங்கரமாக வந்து வறட்சி இருக்கும், மழை பெய்யாது, பயங்கரமாக டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா நைட் டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக லாஸ் ஆகும். ஸோ கோல்டாக இருக்கும் நைட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ட்ரையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டகாமா டெசர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற அதாவது நீங்கள் கேட்கலாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஈஸ்டர்னில் விண்டு வந்துச்சு, ஸோ அதே மாதிரி வந்தால் அப்படி இங்கே பார்த்தா அப்படி ஆகணும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வெஸ்டர்லிஸ் வருது, இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஈஸ்டர்லிஸ் வருது. ஓகேங்களா? ஸோ விண்டு இப்படி வரும், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? மவுண்டெயின் மேலே ரைஸ் ஆகும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்கே ரெயின்ஃபால் ஆகும்,
இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா டெசர்ட் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு கரண்ட்ஸும் இருக்குது, ஓகேங்களா, கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த அட்டகாம டெசர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த விண்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் டெசர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், ஓகேங்களா. அதாவது 15-30 degrees ஃபார்ம் ஆகுது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்ட்ஸ் ஒரு காரணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஷன் கரண்ட் ஒரு காரணம். ஸோ அந்த மெயின்ஸ் கொஸ்டின் யூபிஎஸ்சியில் முன்னாடி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது டெசர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாட்டியூக்குள்ள போகலாம், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாட்டியூவில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டியூன்னா என்ன அப்படின்னா, அதாவது இது மவுண்டெயின்னு சொல்லுவாங்க. அதே வந்து சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹையாக இருக்கும், பட் இந்த மாதிரி மவுண்டெயின் மாதிரி இருக்காது. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாட்டியூ. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஃப்ளாட் ஹைலேண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா. இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிளாட்டியூனா என்ன அப்படிங்கிறது. நிறைய பிளாட்டியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ இம்பார்ட்டண்ட், ஓகேவா. ஸோ அது அங்கே வர்றப்போ நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளாட்டியூஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, லாவா பிளாட்டியூ, ஓகேங்களா, ரெசிடுவல் பிளாட்டியூ, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சவுத் அமெரிக்காவில் நம்ம ஒரு 2-3 பிளாட்டியூவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாட்டியூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்டர் மவுண்டெயின். இது வந்து என்ன பிளாட்டியூ, பொலிவியன் பிளாட்டியூ இல்லையா. ஸோ இந்த பிளாட்டியூ வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பொலிவியன் பிளாட்டியூ வந்து பொலிவியாவில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி கேட்க மாட்டாங்க என்ன டைப் ஆஃப் பிளாட்டியூ அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் மவுண்டெயின் பிளாட்டியூ, ஓகேங்களா. இன்டர் மவுண்டெயின்னா என்ன அப்படின்னா, அதாவது இங்கே எல்லாமே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டெயின்ஸ் இருக்கும், நடுவில் பிளாட்டியூ இருக்கும், அதுதான் இன்டர் மவுண்டெயின். மவுண்டெயினுக்கு உள்ள அதுதான் என்ன அப்படின்னா இன்டர் மவுண்டெயின் பிளாட்டியூ, ஓகேங்களா. இந்த பொலிவியன் பிளாட்டியூ பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம், அதாவது பட்டகோனியன் டெசர்ட் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மவுண்டெயினுக்கு அப்புறம் ஒரு பிளாட்டியூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிடமாண்ட் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு மவுண்டெயினுக்கு கீழேயே வந்து ஒரு பிளாட்டியூ இருந்துச்சு அப்படின்னா அதை பிடமாண்ட் பிளாட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த பட்டகோனியன் பிளாட்டியூன்னு இந்த இடத்துல இருக்கும். ஸோ டெசர்ட் தான், பட் என்ன அப்படின்னா அதை பிளாட்டியூவாக கூட இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பட்டகோனியன் வந்து ஒரு பிடமாண்ட் பிளாட்டியூ அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேசிலியன் ஹைலேண்ட்ஸ், ஓகேவா, இதுவும் ஒரு பிளாட்டியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் இன்னொரு பிளாட்டியோ பார்த்தீங்க அப்படின்னா மேட்டாகிராஸோ. இது கேட்பாங்க என்ன அப்படின்னா லொக்கேஷன் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, மேட்டோகிராஸோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த பிரேசிலியன் ஹைலேண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இங்கேருந்து ஒரு ரிவர் பாஸ் ஆகும், என்ன ரிவர், அது பரானா ரிவர், ஓகேவா. இந்த அளவுக்கு வந்து ஐடியாலஜி இருக்கணும். ஸோ இது பிளாட்டியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்று நான் வந்து என்ன அப்படின்னா இந்த மவுண்டெயின்ஸ் பற்றி சொல்கிறப்போ, ஸோ பாருங்கள் இந்த எப்போவுமே மவுண்டெயின்ஸ்லேருந்து தான் என்ன பண்ணும் ரிவர் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆண்டிஸ் மவுண்டெயின்லேருந்து ஃபார்ம் ஆகி தான் வந்து இந்த பிரேசிலியன் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து டெசர்ட்ஸ் பிளாட்டியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஸோ பிளாங்க் மேப்பில் வந்து நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டெசர்ட்ஸ் அண்ட் பிளாட்டியூ பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ டெசர்ட்ஸ் பிளாட்டியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிளாட்டியூ வந்து ஒரு டெசர்ட் வந்து பட்டகோனியன் டெசர்ட், இன்னொரு டெசர்ட் என்னது, அதாவது அட்டகாமா எங்கே இருக்குது, சிலியில் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ட்ரையஸ்ட், இது வந்து ரெயின் ஷேடோ டெசர்ட், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிளாட்டியூ பார்த்தோம், மெயினாக வந்து பொலிவியன் பிளாட்டியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேட்டோகிராஸோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பிரேசிலியன் ஹைலேண்ட், இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பட்டகோனியன் பிளாட்டியூ, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடமாண்ட் பிளாட்டியூ, ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஞாபகம் இருக்கணும். அடுத்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்குது, ஓகேங்களா. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய ஸ்ட்ரெயிட் பார்த்துருப்போம், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஓகேங்களா. அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன ஸ்ட்ரெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மகேலான் அப்படிங்கிறது, என்னது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் மெகாலான், ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டை பிரிக்கும். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ஒரு வாட்டர் பாடி என்ன பண்ணும் அப்படின்னா
இருக்கும் ரெண்டு லேண்ட் மாஸை, ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நமக்கு தெரியும், இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரிக்கிறது பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது ஸ்ட்ரெயிட்டாக மெகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது, ஓகேங்களா? என்னத்தை பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு தெரியும் அர்ஜென்டினா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிலியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இந்த ஐலாண்டு, ஓகேங்களா? அந்த ஐலாண்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா டியாரா டெல் ஃபியூகோ அப்படிங்கிறது, ஓகேங்களா? அது பாதி பார்த்தீங்கன்னா சிலிக்கும் பாதி பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு என்ன இப்போது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலியும் அர்ஜென்டினாவையும் பிரிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதை பிரிக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்னொரு கெனால் இருக்குது, என்ன அப்படின்னா இது பனாமா கெனால். ஒன்ஸ் அது வந்து நார்த் அமெரிக்கா டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மேப் பேஸ்ட் எக்ஸசைஸ் இது. ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் அட்லாஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா? பிளாட்யூவை டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்ஸை டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும், ரிவர்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கணும், ஓகேங்களா? ரிவிஷன் ரொம்ப முக்கியம், கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு வாட்டி அது ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஜியோகிராஃபியில் நம்ம எக்ஸல் ஆகிறதுக்கான ஒரு வழி. ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு சவுத் அமெரிக்கா கம்ப்ளீட் மேப்பையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரிவிஷன் போகிறேன், எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நம்ம மேப்பிங் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து இன்றைக்கான ஹிந்து அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PP15, ஓகேங்களா? பேட்ரோலிங் பாயிண்ட் 15 இன் லடாக்கை பற்றி கண்டினியூஸாக ஒரு வாரமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த PP15லேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிறத ரெண்டு தரப்புலேருந்தும், அதாவது இந்தியா அதுக்கப்புறம் சைனா ரெண்டு தரப்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PP15 அப்படிங்கிறது கோக்ரா அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேரும் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆவாங்க, ஓகேங்களா? டிஸ்எங்கேஜ்மெண்ட்னா அதாவது அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ் வந்து இங்கே ஸ்டேஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த பக்கம் இந்தியா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சைனா, ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரும் வந்து டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகிறாங்க. அதை வந்து கண்டினியூஸாக இது எதுக்காக அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து ரெண்டு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து தெம்சாக்கு இன்னொன்று தெப்சாங்கு, இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த இடத்துல என்ன அப்படின்னா இன்னும் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆகலை. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து மேப் பேஸ்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதாவது ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா எந்த இடத்துல வரும் அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா மேலே கீழே ஏதாவது கேட்டுருவாங்க யூபிஎஸ்சியில். ஓ ஸோ ஹாட் ஸ்ப்ரிங் ஏரியா மேலே பார்த்தீங்க அப்படின்னா PP14 வந்து கல்வான் வேலி. ஸோ இது இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய டென்ஷன் இருந்துச்சு இந்த பேண்டமிக்கு முன்னாடி, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தௌலத் பெக் ஹோல்டிங், ஓகேங்களா? இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் ஒரு மிகப்பெரிய என்ன அப்படின்னா இதுதான் வந்து டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அக்சை சீன், ஓகேங்களா? கண்டினியூஸாக பார்டர் டிஸ்பியூட்டாகவே இருக்கு, ஓகேங்களா? இந்த இந்தோ சைனோ பார்டர் டிஸ்பியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்காங் சோ சவுத் பேங்காங் சோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரோலிங் பாயிண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இன்னுமே என்ன அப்படின்னா கண்டிஷன்ஸ் மாறலை, இன்னும் டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெப்சாங்லா இந்த இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தெம்சாக் ஆல்மோஸ்ட் பார்டரில், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்து இன்னுமே டிஸ்எங்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு பார்டர் டிஸ்பியூட். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா நைபர்ஹுட் ரிலேஷன்ஸில் பார்டர் டிஸ்பியூட்டில் இதை மென்ஷன் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டை மென்ஷன் பண்ணலாம் நம்ம மெயின்ஸ் ஆன்சரில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு 86 பார்ட்டிஸை வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது இன்ஆக்டிவ், அதாவது 253 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன், ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அன்ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து டீல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா
ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950-51. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஆக்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஓகேவா, ஸோ இது வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 86 ரெஜிஸ்டர்டான அன்ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீலிஸ்ட் பண்ணுறாங்க. டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 253 பார்த்திங்க அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸு, அதாவது இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து இந்த மாதிரி இத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது மூலிமா இந்த டிலிஸ்டிங் நடக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 ஃப்ரம் தமிழ்நாடு, 34 ஃப்ரம் யூபி, 33 ஃப்ரம் டெல்லி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கணக்கு. ஓகேங்களா, 253 வந்து இன்ஆக்டிவ், ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, எலெக்ஷன் எதுலேயுமே கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ப்ராப்ளம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும், சும்மா எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா அன்னெசரி பேர்டனாக மாறும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி டீலிஸ்டிங் இதை வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில விஷயத்த அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா என்ன ரெஜிஸ்டர்டு அன்ரெகனைஸ் பார்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ரெஜிஸ்டர் ஆவாங்க, ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு எலெக்ஷன் நடக்கும், அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும், அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா அதை ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பற்றி கீழே சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இன்னொரு இது என்ன அப்படின்னா எலெக்ஷன்லேயே பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, பட் என்ன அப்படின்னா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களையும் வந்து என்ன அப்படின்னா அன்ரெகனைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா அந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் என்ன அப்படின்னா நம்ம ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா, நிறைய ஃபண்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா எலக்டோரல் ஃபண்டிங்கு. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும், பட் இதுக்கு வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெக்கக்னைஸ்டை வந்து எதர் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லை ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிங்கிறது நேஷ்னல் பார்ட்டி, காங்கிரஸ் அப்படிங்கிறது நேஷ்னல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டினா நம்ம எடுத்துக்கலாம் டிஎம்கே ஏடிஎம்கே, இதெல்லாம் வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ரெக்கக்னைஸ் ஆகணும் அப்படின்னா சர்டைன் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும், அதுதான் வந்து மெயின் க்ரைட்டீரியா. ஓகேங்களா, ஸோ இவன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதை தடுக்கிறது தான் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் வைப்பாங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை எனஃப் ஓட்ஸ் வாங்காமல் போயிட்டால் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கூட என்ன அப்படின்னா லேப்ஸ் ஆகிடும், லேப்ஸ் ஆகிடும் அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த டெபாசிட் கிடைக்காது. ஸோ இப்படியும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டினா என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு, ஸ்டேட் பார்ட்டினா என்னென்ன ரெக்கக்னைஸ் ஆகணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சில பாயிண்ட்ஸ் மூலமா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டண்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 6 அதுக்கப்புறம் 2 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 4. ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ஒருவேளை ஏதாவது பாயிண்ட்ஸ் இங்கேருந்து கேட்குறாங்க, அதாவது ஸ்டேட் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து இதை ஒன்று ஞாபகம் வச்சுட்டா கூட இதை வந்து என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எலிமினேட் பண்ணலாம். ஓகேங்களா, கன்ஃபார்மாக ஆன்சர் கொடுக்க முடியாது, பட் எலிமினேஷன், ஏன்னா இது கம்ப்ளீட்டாக படித்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டியாக ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா 6% ஆஃப் வேலிட் ஓட் போல்ட் இன் 4 or more ஸ்டேட்ஸ் அட் அ ஜென்ரல் எலெக்ஷன் ஆஃப் த லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா, பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்ம என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடில் நடக்கிற ஸ்டேட் எலெக்ஷன். ஓகேங்களா, அதாவது சீஃப் மினிஸ்டரை சூஸ் பண்ணுவாங்க, இங்கே ப்ரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 6% வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, அதாவது 4 ஸ்டேட்ஸில். ஸோ கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. சரி, அது இல்லை அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா ஒரு 4 சீட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, என்னவா வாங்கியிருக்கணும், 4 சீட்டு
எனி ஸ்டேட்டா ஸ்டேட்ஸ் ஓகேங்களா, லோக்சபாவில் நாலு ஸ்டேட்டும் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன் இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் இட் வின்ஸ் 2% ஆஃப் சீட்ஸ் இந்த லோக்சபா அட் எ ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் தீஸ் கேண்டிடேட்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2% ஓட், 2% சீட்டு ஓட்டு கிடையாது. என்ன அப்படின்னா, முதல்ல வேலிட் ஓட்டை பற்றி பேசினாங்க, இங்கே சீட்ஸ் வாங்கியிருக்கணும் 2% சீட்ஸு. அதில் மூணு கேண்டிடேட்ஸ், இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கணும் ஓகேங்களா. இது அடுத்த பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா ரெக்கக்னைஸ்ட் அஸ் அ ஸ்டேட் பார்ட்டி இன் 4 ஸ்டேட்ஸ். ஸோ பிஜேபி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், காங்கிரஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. நாலு ஸ்டேட்டில் சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகாவில் பிஜேபி இருக்குது, உத்தரப்பிரதேஷில் பிஜேபி இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் அதான் இருக்குது, பட் இருந்தாலும் சொல்கிறேன், மகாராஷ்டிராலையும் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி ஸ்டேட் பார்ட்டி தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணுறதுனால அது ஒரு நேஷனல் பார்ட்டியாக மாறுது ஓகேவா. ஸோ இதில் என்ன அப்படின்னா, எல்லாமே இருக்கணும்னு இல்லை, எனி ஆஃப் த ஃபாலோயிங், இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் நேஷனல் பார்ட்டியாக மாறுறதுக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து நேஷனல் பார்ட்டிக்கு. இதே வந்து ஸ்டேட் பார்ட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. 6% ஆஃப் ஓட்டு, வேலிட் ஓட் அதே தான், ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இதே பாயிண்ட் பாருங்க, இதே பாயிண்ட்டு, பட் என்ன அப்படின்னா 6% ப்ளஸ் 2 சீட்ஸ், அங்கே 4 சீட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அதே 6% தான், ஆனால் இது வந்து லோக்சபாவில் ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஓகேங்களா. ஸோ இது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், இது லோக்சபாவில் ப்ளஸ் 1 சீட் இருந்தால் போதும் லோக்சபாவில் ஓகேங்களா. இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3% அப்படிங்கிறது 3 சீட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 3 சீட்ஸ் இந்த அசம்பிளி ஓகேங்களா. இங்கே 3% ஆஃப் சீட்ஸு ஆர் 3 சீட்ஸு, இது தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு 25 சீட்டுக்கும் ஒரு சீட்டு லோக்சபாவில் வாங்கியிருந்தால் கூட ஸ்டேட் பார்ட்டியாக அறிவிக்கப்படும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8% ஆஃப் த வேலிட் போல்ஸ் இந்த ஸ்டேட் அட் ஏ ஜென்ரல் எலெக்ஷன் டு த லோக்சபா ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து 2011 ஆட் பண்ணாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மக படிக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து நீங்கள் நேஷனல் பார்ட்டி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனில் ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன, நான் ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டினா என்ன ஓகேங்களா, யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து GS1 பாலிட்டியில் எலெக்ஷன் கமிஷனும் இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் எலக்டோரல் ரீஃபார்ம்ஸும் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ப்ரிலிம்ஸ்லையும் இதை மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் மே அர்ஜ் இந்தியா டு ரீஸ்டார்ட் ஆயில் இம்போர்ட், மோடி டு மீட் ரைசியான் சைட்லைன்ஸ் ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெம்பர்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஈரான் அப்சர்வராக இருக்குது இப்போ வரைக்கும், இனிமே மெம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு, மெம்பர் ஆகும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த மீட்டிங்க்கு அப்புறம், நான் வந்து முன்னாடி ஆக்சுவலாக ஈரான் மெம்பருன்னு சொல்லியிருப்பேன் பட் ராங் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் வந்து இப்போதை வரைக்கும் அப்சர்வர், இந்த மீட்டிங்க்கு அப்புறம் மெம்பர் ஆகும் ஓகேங்களா. இது இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ஈரான் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சபஹார் போர்ட், ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் போர்ட் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்தியா ஈரான் வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து அதோட ஆயிலை வந்து மறுபடியும் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் அப்படின்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 ஈரான் கிட்டேருந்து ஆல்மோஸ்ட் யாரும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ட்ரம்ப் இருந்தப்போ US வந்து சாங்ஷன் போட்டாங்க. ஸோ ஈரான் கிட்டேருந்து யாரும் ஆயில் வாங்காமல் என்ன அப்படின்னா, அதோட க்ரூட் ஆயில் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இந்த மீட்டிங் மூலமா இந்தியாவுக்கு மறுபடியும் இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் ஈரான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நம்ம இந்தியா ஈரான் ரிலேஷனை அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் ஹிஸ்டாரி பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பர்ஷியன் சிவிலைசேஷன் இருந்துச்சு, பர்ஷியன் எம்பையர் இருந்துச்சு. அப்போ இருந்தே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவும் ஈரானும் ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய டைஸ் உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெசபட்டோமியான் இருக்குது, நம்மளத ஹரப்பன் சிவிலைசேஷன், ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து
இந்தியாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் ஈரான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவுக்கு ஈரான் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்றதே ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே காஸ்பியன் சீ இருக்குது, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பர்ஷியன் கல்ஃப் இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரி வந்து ஓஷனால் சரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ரிசோர்ஸஸ் இருக்கும். ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மினரல்ஸ், ஓகேங்களா, மினரல்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்ஷியன் கல்ஃபும் காஸ்பியன் சீக்கும் நடுவில் இருக்குது ஈரான். ஸோ அதனால் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ஈரான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் ரூட்டில் ஆப்கானிஸ்தான் போகிறது வந்து ப்ராப்ளமேட்டிக். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் கண்டினியூஸாக என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது, ஓகேங்களா, இந்தியா பார்டர் பிரச்சனை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பைபாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு போர்ட்டை கொண்டு வந்தாங்க, அதுக்கு பேர் வந்து சபஹார் போர்ட், ஓகேங்களா. அந்த போர்ட் வழியமாக பைபாஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யுரேஷியாவுக்கு போகிறதுக்கும் யூரோப் அப்புறம் ரஷ்யா இதோட கனெக்டிவிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த சபஹார் போர்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஓகேங்களா. இது இந்த சபஹார் போர்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா குவாதர் போர்ட் அப்படின்னு பாகிஸ்தானில் சைனா கட்டிகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த வகையில் ஈரானோட சப்போர்ட் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சபஹார் போர்ட்டில் போனால் தான் ஜரான்ஜ் டெலாராம் ரோடு அப்படின்ட்டு நம்ம ஆப்கானிஸ்தானில் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் வந்து இந்த சபஹார் போர்ட்டு தான் வந்து கேட்வே மாதிரி, ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆப்கானிஸ்தான், யுரேஷியா இங்கெல்லாம் கனெக்டிவிட்டி அதிகமாகணும், அதாவது நம்மளோட வெஸ்ட் ஏஷியா கனெக்டிவிட்டி அதிகமாகணும். ஸோ இந்தியா இங்கே இருக்குது அப்படின்னா இது வெஸ்ட் ஏஷியா, இது சவுத் ஏஷியா, ஓகேங்களா. இந்த வெஸ்ட் ஏஷியா கனெக்டிவிட்டி அதிகமாகணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த சபஹார் போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லார்ஜஸ்ட் டெபாசிட், ஈரானில் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் டெபாசிட் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈரானுக்கு வந்து இந்தியா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ஒன்று வந்து அதோட ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்தியா ஒரு பிக்கஸ்ட் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன்னா அதாவது ஒரு என்ன அப்படின்னா ஒரு நல்ல இடம் அதோட ஆயிலை இம்போர்ட் பண்ணுறது, ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நல்ல என்ன அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் நல்லா கிடைக்கும், ஏன்னா இங்கே டிமாண்ட் அதிகம், ஓகேங்களா. நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஆயில் வளம் இல்லை, ஸோ இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இவங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணால் அவங்களோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஓகேங்களா, அவங்களோட ஜிடிபி அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பைலேட்ரல் டைஸையும் இம்ப்ரூவ் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இது. ஆனால் இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஈரான் நியூக்ளியர் டீலுக்காக யூஎஸ் வந்து ஈரான் மேலே சாங்ஷன் மறுபடியும் போட்டாங்க. அதனால் எந்த கண்ட்ரிக்கும் அவங்க வந்து ஆயில் செல் பண்ண முடியல, ஓகேங்களா. அணு ஆயுத ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க இதை, ஈரான் நியூக்ளியர் டீல், அதாவது JCPOA இது தெரியணும், ஓகேங்களா, ஜாயிண்ட் காம்ப்ரென்சிவ் பிளான் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஏன் அப்படின்னா இது கண்டினியூஸாக நியூஸில் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி வர்றப்போ நான் அதை கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈரான் வந்து ஓரளவுக்கு சைனாக்கிட்டேயும் ரிலேஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஈரான் வந்து ஹவுதீஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை பேக் பண்ணுறது எம்என்ல, அது வந்து சவுதி அரேபியா மேலேயும் யுஏஇ, ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு க்ளோஸ் பார்ட்னர். ஸோ அதுவும் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ 370 ரிப்பீல் பண்ணோம் இல்லையா, அதையும் வந்து ஈரான் அப்போஸ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் சில ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதனால் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி மறுபடியும் மீட் ஆகிறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறத சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பைலேட்ரல் பொட்டன்ஷியல், அதாவது ரெண்டு கண்ட்ரிக்கும் பைலேட்ரல், அதாவது ரெண்டு கண்ட்ரிக்கும் நல்ல கோஆப்ரேஷன், ஓகேங்களா, நல்ல ரிலேஷன் வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் க்ரூட் ஆயில் கிடைக்கும்.
ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீப்பராக வாங்குறது மூலயமா நம்ம இதை நம்ம என்ன அப்படின்னா அந்த பெட்ரோல் ப்ரைஸை கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? யுரேஷியாவை கனெக்ட் பண்ணுறதுனா சொன்ன மாதிரி சபஹார் போர்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இந்த INSTC கூட இந்த ஈரான் மூலயமா தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் ஈரான் கிட்ட இருந்து நம்ம இந்த எண்ணெய் வளம்லாம் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஈரானை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இந்தியா ஈரான் ரிலேஷனை பற்றி. ஸோ இதில் வந்து சபஹார் போர்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த என்ன அப்படின்னா நியூக்ளியர் டீல்லேருந்து சாங்ஷன்லேருந்து எந்த அளவுக்கு இந்தியா வந்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு இந்த ஆர்டிக்கலில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி நரேகா சோஷியல் ஆடிட் மாட் பை டிலேஸ். ஓகேங்களா? ஸோ இன் ஃபோர் ஸ்டேட்ஸ் ஆடிட்டர்ஸ் வேஜஸ் டிலேட் ஆஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சென்டர் வேர் எட் டு அரைவ். ஓகேங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னா எம்ஜி நரேகா அப்படின்னா ஒரு 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்ஸ் வந்து டிலே ஆகுது. அதனால் பார்த்தீங்க ஆடிட்ஸ் வந்து டிலே ஆகுது எதனால் அப்படின்னா சென்டர்லேருந்து ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டு வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து வரலை. ஸோ இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேஜஸ் வந்து வேஜஸ் அப்படின்னா சேலரி மாதிரி. ஓகேங்களா? 100 நாள் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து சேலரி கொடுக்கணும். அது அதை வந்து கொடுக்குறதையும் வந்து டிலே ஆகுறதுனால இந்த ஆடிட் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆடிட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நமக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எம்ஜி நரேகா ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஜி நரேகா, இந்த எம்ஜி நரேகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2005 இதை பாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிராஸ்ரூட் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிராஸ் ரூட் லெவல்னால் இப்போ பாருங்கள் நேஷ்னல் இருக்குது, அதாவது சென்டர் இருக்குது, ஸ்டேட்ஸ் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, பஞ்சாயத்துன்னு இருக்குது. ஓகேங்களா? அதாவது வில்லேஜஸ், இங்கே வந்து ஸ்டேட்டு, இங்கே வந்து சென்டர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ கிராஸ் ரூட் அப்படின்னா இங்கே வில்லேஜுக்கு அப்புறம் தான் என்ன வரும், டிஸ்ட்ரிக் வரும். டிஸ்ட்ரிக் அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஸ்டேட் வரும். ஸ்டேட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் வரும். ஸோ இதை தான் வந்து கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு கிராஸ் இருக்குது அப்படின்னா ரூட். ஓகேங்களா? ரூட் அப்படின்னா வேர். இதை வந்து என்ன அப்படின்னா இந்த வில்லேஜஸை வந்து வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் கிராஸ் ரூட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த எம்ஜி நரேகா. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது மாதிரி 1991 PV நரசிம்மராவ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேபர், அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து சில சீசனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விளைச்சல் இருக்காது, அந்த டைமில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரோடு இதெல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களை வந்து அந்த மாதிரி வேலைக்கு கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உணவு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம், அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யாருக்கு அப்படின்னா அன்ஸ்கில்டு லேபர். ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த ஸ்கில்லும் இருக்காது, ஜஸ்ட் இந்த மாதிரி சில கூலி வேலை பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் செக்யூரிட்டியை கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்தளவுக்கு ஓரளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா இந்த 100 நாள் வேலையை வச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் வந்து கண்டினியூஸாக என்னென்னா இங்கே வந்து வேலை வாய்ப்பு ப்ராப்பராக இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டியில் போய் சின்ன சின்ன வேலைங்களை எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளே நிறைய பேர் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். இதை தடுக்கிறதுக்காகவும் இதை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கிராஸ் ரூட் ட்ரிவன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக சோஷியல் ஆடிட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறதையும் அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 103rd அமெண்ட்மெண்ட் வாஸ் எ ஃப்ராட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு ஒரு என்ன அப்படின்னா ஒரு பெட்டிஷனர் வந்து என்ன அப்படின்னா ஒரு லாயர் வந்து
இதை ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ராட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நமக்கு 103rd அமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? கண்டினியூஸாக இதையும் நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி போகலாம். ஸோ 103rd அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 2019ல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது ஆல்மோஸ்ட் எஸ்சி ஓபிசி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி ரிசர்வேஷன் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க, ஆனால் சில ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களை விட்டு வேறு தரப்பான மக்கள் வந்து என்ன அப்படின்னா இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கலாக வீக்கராக இருக்கிறவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 10% ரிசர்வேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று வந்து இது ரெண்டு விஷயத்த அமெண்ட் பண்ணுச்சு, ஆர்டிக்கல் 15. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு, அங்கே ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிச்சு, அது வந்து 15 class 6. ஓகேங்களா? இதே மாதிரி ஆர்டிகல் 16 இதையும் அமெண்ட் பண்ணி ஆர்டிகல் 16 class 6 அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கூல் அட்மிஷனை பற்றி பேசும். ஓகேங்களா? ஸ்கூல் எஜுகேஷனில் ஈவன் ப்ரைவேட் எஜுகேஷனுக்குள்ளே இந்த மாதிரி 10% ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறது இந்த ஆர்டிகல் 15 class 6. இது வந்து ஜாப். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் வேலையில் இந்த 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பேசுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த 103rd அமெண்ட்மெண்ட். இதில் சில கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 800,000 இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது, 100 yardக்குள்ளே இருக்கணும், முனிசிபல் நோட்டிஃபைடு கமிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் ரிசர்வேஷன் வாங்கணும் அப்படின்னா. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து ப்ராப்பராக இல்லையா அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக வந்து கோர்ட் வந்து என்ன அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸாக அனலைஸ் பண்ணிட்டு வருது. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபைனலாக நமக்கு தீர்ப்போணும். பட் இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 800,000 கொடுக்குறாங்க, பட் அது மாத சம்பளம்னு பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கிட்ட. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் அந்த லாயர் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா வாதாடி இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த G20 சமிட்டை பற்றி. ஓகேங்களா? ஸோ G20 சமிட்டில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023ல் இந்தியா வந்து லீடர்ஷிப், அதாவது பிரசிடென்ஷிப் வாங்கும். ஓகேங்களா? ஸோ இது 2023ல். ஸோ நிறைய வந்து தேவைப்படுது இந்தியாவுக்கு, அதாவது இதை வந்து லீடர்ஷிப் வாங்குறது வந்து மிகப்பெரிய ஒரு இதுன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய இந்தியா வந்து நல்ல பவராக மாற்றும். ஓகேங்களா? ஸோ நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் G20 கண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சர்ஸ் பியூட்டிஃபுல் மேஜிக்ஸ் ஜஸ்ட் சி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கீவேர்டு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு என்ன கீவேர்டு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா, இட்டாலி, ஐஏ வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, இட்டாலி, இந்தியா. ஓகேங்களா? ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில், யூரோப்பியன் யூனியன், அர்ஜென்டினா, யுஎஸ்ஏ, டர்க்கி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், யூகே. ஓகேங்களா? யுஎஸ்ஏ, யூகே, ரெண்டு யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோவுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி. ஓகேங்களா? கனடா, ஜப்பான், சைனா, இந்த மாதிரி ஒரு 20 countries வந்து மீட் ஆகிற இடம் தான் வந்து இந்த G20. இது வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இன்ஃபார்மல் மீட்டிங் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதுக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா இது இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரிஸும் இருக்குது, சில டெவலப்பிங் எக்கனாமிஸும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இது. ஆனால் G7 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்ஷிப் அப்படின்ட்டு பர்டிகுலர் பர்மனெண்ட்டாக வந்து பிரசிடென்ட்ஷிப் கிடையாது, ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோய்கா ஞாபகம் இருக்கணும். ட்ரோய்கா அப்படின்ட்டு ட்ரோய்கானா என்ன அப்படின்னா
இப்போ வந்து மூணு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க இப்போ பிரசிடெண்ட் ஆக போகிறவங்க, அடுத்து வரதில் பிரசிடெண்ட் ஆக போகிறவங்க. இப்போ முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க, அடுத்து பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் இந்த ட்ரோய்காக்குள்ளே வரும், G20 ட்ரோய்காக்குள்ளே. ஓகேங்களா, இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா கிட்ட இத்தாலி, அதுக்கப்புறம் இந்தியா, இந்த மூணு கண்ட்ரி. ஓகேங்களா, இப்போது என்ன அப்படின்னா இந்தோனேஷியா கிட்ட ஒரு நிமிஷம். ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா கிட்டே இருக்குது, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து அதில் வரும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக்கு போகும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அது ட்ராய்க்கால் யார் ஆட் ஆகுவாங்க அப்படின்னா பிரேசில். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு இந்த ஆர்டிக்கல் மூலமா நம்ம G20 பற்றி தெரிஞ்சுருக்கணும். இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறாங்களா, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல், அதாவது அட்டார்னி ஜென்ரல். ஓகேங்களா, அட்டார்னி ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எக்ஸிக்யூட்டிவில் பிரசிடெண்ட், ப்ரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், இந்த அட்டார்னி ஜென்ரலும் வருவார். ஓகேங்களா, ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அட்டார்னி ஜென்ரல் வந்து என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஹையஸ்ட்டு லா ஆஃபீஸர், ஒரு மாதிரி ஹையஸ்ட்டு லாயர் மாதிரி. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்டிக்கல் 76. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா, கவர்மெண்ட்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஒன்ஸ் அதை பற்றி படிக்கிறோமோ நாங்கள் பார்க்கலாம். ஸோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை கோர்ட்டில் 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் 10 இயர்ஸ், இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆகிறதுக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன். சேம் குவாலிஃபிகேஷன் வந்து அட்டார்னி ஜென்ரலுக்கும் இருக்கும். இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டேர்ம் கிடையாது, இந்த இவ்வளோ வருஷம் இருப்பாங்க அப்படின்ற டேர்ம் கிடையாது. ப்ளஷர் ஆஃப் த ப்ரெசிடெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, ப்ரெசிடெண்ட் எப்போ வேணால் ரிமூவ் பண்ணலாம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா, இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இவங்க ஒரு கவர்மெண்ட் லாயர் மாதிரி. ஓகேங்களா, இப்போ எப்போல்லாம் கவர்மெண்ட் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வருதோ இவங்க கவர்மெண்ட் தரப்பில் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாதாடுவாங்க. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து வந்து வாதாட முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டு, நிறைய மீட்டிங்கு, நிறைய கேபினெட் மீட்டிங்குன்னு மீட்டிங் இருக்கும். ஸோ இந்த அட்டார்னி ஜென்ரல் வந்து கவர்மெண்ட்டுக்கு சார்பாக வாதாடுவாங்க. ஓகேங்களா, இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி லீகல் மேட்டர்ஸில் அட்வைஸ் கொடுப்பாங்க. லீகல் மேட்டர்ஸில் அட்வைஸ்னால் இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல் இருக்குது, இந்த ஆக்ட் இருக்குது, இந்த இந்த ஸ்கீம் வந்து இதுக்கு வயலேஷனாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஈவன் பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் 143 இருக்குது, அதில் பிரசிடெண்ட் வந்து என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஏதாவது கேஸை ரெஃபர் பண்ணால் இவங்க தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு வந்து சில பவர்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க இந்த அட்டார்னி ஜென்ரல் வந்து பார்லிமெண்ட்டில் ப்ரொசீடிங்ஸில் ஈவன் என்ன அப்படின்னா அதில் கலந்துக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ஓட்டு இருக்காது, அது தெரிஞ்சிருக்கணும். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிவிலேஜஸ்னால் ஒரு மாதிரி சலுகைகள்னு கூட சொல்லுவாங்க, அந்த அதை வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டார்னி ஜென்ரலுக்கும் இருக்குது. ஸோ இது வந்து தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் கீழே வரமாட்டாங்க, லீகல் ப்ராக்டிஸ். ஓகேங்களா, எந்த லீகல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு தடை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாலிசிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இருக்காங்க, அடிஷ்னல் சாலிசிட்டர். இவங்க வந்து ஒரு மாதிரி அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு நல்லா பவர்ஸ் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் நிறைய வந்து ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி. ஓகேங்களா,
என்ன அப்படின்னா, இது ஒரு வைப்ரண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல் மெம்பர்ஸ் ஆர் ஈக்குவல், நோ ஆர்டிஃபிஷியல் லைன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், ஜிஎஸ்டி அப்படின்றது 101st அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வரப்பட்டது. அப்போது வந்து ஒரு பாடியை கிரியேட் பண்ணாங்க, என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகேங்களா? இதுக்கு சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் வந்து சேர்மனு. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி கவுன்சில் அப்படின்னா, இது வந்து ரேட்ஸை டிசைட் பண்ணும், எந்த இதுக்கு வந்து எந்த அளவுக்கு ரேட் வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமா. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்து நிறைய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கிற மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்க அப்படிங்கிறது, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, ஆர்டிக்கல் 279A மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், 2014 இது கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்பர்சன் யார், யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன்சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ ஆர் ஃபைனான்ஸ் வந்து மெம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்ரோலியம், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட்டு, இதுக்கெல்லாம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன்னுமே போடல. ஸோ இது எப்போ போடலாம் அப்படின்றதோ இந்த ஜிஎஸ்டி தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு குவாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நம்பரில் வந்து பாதி இருந்தாலே அதை கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்லேயும் இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஒரு இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு 5 பேர் இருந்தால் போதும், ஓகேங்களா, மீட்டிங்கை நடத்தலாம். அதை தான் கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விலனேயர் இந்த அளவுக்கு 12% ஜிஎஸ்டி போடணும், 5% இந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி இது இந்த அளவுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ப்ரிலிம்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எடுக்கக்கூடிய முடிவுகளும் பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட்டோரியல் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஆர்டிக்கலை நான் எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மெயின் பாலிசி பார்த்திங்க அப்படின்னா நான் அலைன்மெண்ட், அதாவது என்ன அப்படின்னா நேட்டோன்னு இருக்குது, இந்த பக்கம் ரஷ்யா பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் சோவியத் யூனியனாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து இதுலேயும் இதுலேயும் ஜாயின் பண்ணாமல் நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நான் அலைன்மெண்ட், எந்த ஆர்கனைசேஷன்லையும் நாங்கள் ஜாயின் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லி என்ன அப்படின்னா இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன எப்படி ஆயிருக்கு அப்படின்னா நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்னா எந்த ஆர்கனைசேஷன்லையும் நாங்கள் இருக்க மாட்டோம், தனியாக நாங்கள் வந்து அதாவது ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா தனியாக இருந்துப்போம் அப்படின்ட்டு இந்தியா மட்டும் இல்லை நிறைய கண்ட்ரிஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்தியா வந்து இப்போ வந்து இந்த மாதிரி நான் அலைன்மெண்ட்லேருந்து ஆல் அலைன்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு தான் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் அவங்க ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல் அலைன்மெண்ட்னால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிலேஷன்ஸை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய விஷயத்தை இந்த ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஓ அட்டன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குவாடை ஆல்ரெடி மீட்டிங் அட்டன் பண்ணோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரிக்ஸ் மீட்டிங் வரும். ஓகேங்களா? இந்த எஸ்சிஓவும் பிரிக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக குவாடுக்கு ஆப்போசிட்டான ஐடியாலஜி. ஓகேங்களா? ஆனாலும் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ரெண்டுத்துலேயும் மெம்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு பேலன்சிங் பாயிண்டில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த ஆத்தர் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸசைஸில் நிறைய ஆர்மி எக்ஸசைஸ். ஓகேங்களா? ரஷ்யாவது பார்த்திங்க அப்படின்னா ஓஸ்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் ரேட்ஸில் மெம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பிச் பிளாக் எக்ஸசைஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் யுத்த அபியாஸு. ஸோ இந்த ஆர்மி எக்ஸசைஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த இதுக்கப்புறம் பார்த்திங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வென் டயக்ராம் மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்டர்செக்ஷன் மாதிரி எல்லா குரூப்பிங்ஸ்க்கும் இந்தியா வந்து ஒரு இன்டர்செக்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா இங்கேயும் நம்ம மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம், இங்கேயும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இதே மாதிரி நம்ம வந்து ஈவன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிறத மீட்டிங்கில் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரொம்ப வருஷமாக என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் அலைன்மெண்ட்லேருந்து நம்ம ஆல் அலைன்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த ஆத்தர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியாக எடுத்து அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரிலேஷனை வளர்த்துட்ருக்கோம், ஸோ ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து யூஎஸும் யூரோப்பும் வந்து ரஷ்யன் ஆயில் மேலே கேப் போட்டாங்க, ஓகேங்களா. இந்த அளவுக்கு தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயில் மேலே கேப் போட்டாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணல, ஓகேங்களா, இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்தியா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லுது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி சைனா கூட பார்த்திங்க அப்படின்னா 2014 19 வரைக்கும் ஒரு 18 மீட்டிங்கை மீட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பிரச்சனையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்கே நடக்கலை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் மீட்டிங் நடக்க போகுது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சைனா கூட எந்த அளவுக்கு ரிலேஷனை டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஈரானை பற்றி பேசியிருக்காங்க. நான் ஆல்ரெடி இதை வந்து உங்களுக்கு அனாலிசிஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு ஈரான் வந்து இந்த சபார் போர்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈரானுக்கு வந்து இந்தியாவுக்கு ஆயிலை சப்ளை பண்ணுறதுக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய பார்ட்னராக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட நம்மளோட ரிலேஷன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட, நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக எனிமிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த புல்வாமா அட்டாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்எஃப்என் ஸ்டேட்டஸை ரிவோக் பண்ணது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தது, ஓகேங்களா. ட்ரேடில் அதாவது வர்த்தகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எனிமிட்டி க்ரியேட் ஆயிருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக என்ன அப்படின்னா பாகிஸ்தானில் ஃப்ளட் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த பாகிஸ்தான் ஃப்ளட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட சப்போர்ட்டை வந்து பாகிஸ்தான் கேட்டிருக்கு. ஸோ ஈவன் இந்த இது கூட பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானு கூட மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா G20 இந்தியா வந்து பிரசிடென்ட்ஷிப் வாங்க போகுது. ஸோ இதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா எந்த அளவுக்கு எல்லாருக்குள்ளேயும் அலைன் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னா இதோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம நான் அலைன்மெண்ட்லேருந்து ஆல் அலைன்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும், அதுக்கு வந்து நம்மளோட கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா GS2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இம்பார்ட்டண்ட்டு. இதை வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி எடிட்டோரியலில் வர்றத வந்து இந்த பாயிண்ட்ஸை நம்மளோட நோட்ஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ தட் நம்மளோட ஆன்சர் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லேருந்து வரக்கூடிய நல்ல பாயிண்ட்ஸை கொடுக்குறப்போ நம்மளோட ஆன்சர் வந்து ரொம்ப அதாவது நல்லா தெரியும், ஓகேங்களா, கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் வந்து டெவலப் ஆகும், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா பேட்டண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, ஓகேங்களா. பேட்டண்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு யாராவது இப்போ ஒரு யூஎஸில் பார்த்தீங்கன்னா சேம் இதை இந்த நான் கண்டுபிடிச்சதை திருடிட்டு அவனும் ஒரு கண்டுபிடிச்சிட்டு இது என்னோடது அப்படின்னு சொல்லுவான். இதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்ன அப்படின்னா பேட்டண்ட், ஓகேங்களா. இது வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத அதாவது உறுதியாக சொல்கிறதுக்கு வந்து பேட்டண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டண்ட்டில் வந்து நிறைய இந்தியாவில் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பூஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து பேட்டண்ட் வந்து பயங்கரமாக இந்தியாவில் ஏன் பேட்டண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா பேட்டண்ட் இருந்துச்சுன்னா தான் என்ன அப்படின்னா யாராவது புதுசாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் மாதிரி, ஓகேங்களா. இப்போது நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன் அது என்னோடது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு லெவலில் வந்து நம்ம ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த பேட்டண்ட் ரொம்ப அவசியம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் அந்த பர்சனுக்கு, ஈவன் அந்த பர்சன் இருக்கக்கூடிய கண்ட்ரியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டண்ட் மூலயமா என்ன அப்படின்னா வேர்ல்டு பவர் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா
பேட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா அதிகமாயிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நிறைய டேட்டாவை கொண்டு வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அப்ளிகேஷன் அதிகமாக இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பேட்டன்ட் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறது, ப்ராசஸ்னால் இதை வந்து என்ன அப்படின்னா இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் போகணும் உள்ள, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கிறது கிடையாது, ஓகேங்களா? இது ஒரு இஷ்யூ, ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வருஷக்கணக்கில் ஆகிறப்போ என்ன அப்படின்னா பேட்டன்ட்டு, அதனால் என்ன ஆகும், இன்னோவேஷன் வந்து வளராது. இன்னோவேஷன் அப்படின்னா கண்டுபிடிப்புகள் வந்து வளராது, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேட்டன்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அதாவது ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதையும் ஒரு ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேட்டண்ட்டை ஃபைல் பண்ணுறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஏன் அப்படின்னா ஒரு வேளை ஃபைல் பண்ணாலும் வருஷக்கணக்காக இழுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயத்தினாலே நிறைய பேர் ஃபைல் பண்ணுறதில்ல. அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் இன்டெலெக்சுவல் ரைட்ஸ் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேட்டன்ட் ஃபைலிங்கை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி, அதாவது பேட்டண்ட்டை ஈஸியாக ஃபைல் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு வரணும். அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா பேட்டண்ட் எக்கோ சிஸ்டம் வந்து வளரும் அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட கண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகும். ஸோ அப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா நம்ம புதுசு புதுசு, அதாவது மேக் இன் இண்டியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, எல்லாமே இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பண்ணுறதுக்கு ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பண்ணால் மட்டும்தான் இது வளரும். ஸோ இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப ரேங்க் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, ஓகேங்களா? அதாவது பார்த்திங்க அப்படின்னா 47.8 இந்த அளவுக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்குது ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டன்ட் கரெக்டாக ஃபெயில் ஆகாததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளும் மெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டன்ட் ஃபைலிங்கில் சேலஞ்சஸ் கேட்பாங்க. அந்த சேலஞ்சஸில் இந்த மாதிரி இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து நம்ம ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஜஸ்ட் ஜென்ரலாக எழுதாமல் இந்த மாதிரி இண்டெக்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்னா நல்ல மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த பேட்டன் சிஸ்டம் வளர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் ரப்பர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்காக என்ன அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு கேரளாவில், ஓகேவா? ஸோ இது எதுக்காக ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 150 per kg வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பேண்டமிக் வந்துச்சு, க்ளவுஸு இது வந்து நல்ல ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுச்சு, ஓகேங்களா? ஆனால் ஒன்ஸ் பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட்னால் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா? இதை பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? சாரி, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பேண்டமிக் அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? அதாவது 120 வரைக்குமே வர ஆரம்பிக்கிறது, ஓகேங்களா? எதுக்காக இது நடக்குது அப்படின்னா சைனீஸ்லேருந்து என்ன அப்படின்னா சைனீஸ் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, அது வந்து குறைஞ்சிருக்கு, அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வாரனால் எனர்ஜி க்ரைசிஸ் வந்திருக்கு, அதுவும் ஒரு காரணம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th largest ப்ரொடியூசர் ஆஃப் நேச்சுரல் ரப்பர், நேச்சுரல் ரப்பர் ப்ரொடியூஸில் நம்ம 5th. அது மட்டும் இல்லாமல் அதே ரப்பரை கன்சியூம் பண்ணுறதுலையே, கன்சியூம் பண்ணுறதுனா நம்ம யூஸ் பண்ணுறதுலையும் பார்த்திங்க அப்படின்னா 2nd, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 40% வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து பத்தாமல் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த விளை, அதாவது ரப்பர் விளைவிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபார்மர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 75% வந்து டோட்டல் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அப்படி இருக்கிறத பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபால் ஆகிறப்போ அவங்களுக்கு ப்ராப்பர் என்ன அப்படின்னா கிடைக்காது, விலை கிடைக்காமல் போகிறப்போ அவங்களோட இன்கம் வந்து கம்மியாயிடும்,
ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து எப்போவுமே ஒரு ப்ரைஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபார்மர்ஸை இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுக்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க மற்ற க்ராப்ஸில் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஆனால் ரப்பருக்கு அப்படி எதுவும் கிடையாது ஓகேங்களா, அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டிஸை வந்து அதிகரிக்கணும் ஓகேங்களா. இப்படி அதிகரிக்கிறது மூலிமா இந்த டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து அதிகமாகும். அப்படி டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகமாகச்சுன்னா ரேட்டு வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத இந்த ஃபார்மர்ஸோட டிமாண்டு ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக ஆகிறதுனால என்ன அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து ஈவன் அரசியலில் கூட நிறைய சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரப்பர் ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளக்சுவேட் ஆனால் தான் இந்த ரப்பர் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ஆர்டிக்கல் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா கண்டினியூஸாக இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும், இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸை கொண்டு வர. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், பாய்.